எண்ணூர் பகுதியில் இதுவரை 90 டன் எண்ணெய் கசிவு அகற்றப்பட்டிருப்பதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் அதிலிருந்து வெளியேறிய எண்ணெய் கசிவு கடலில் பரவியுள்ளது. இதையடுத்து எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி 8வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. எண்ணூர் ராமகிருஷ்ணா நகரில் படர்ந்துள்ள எண்ணெய் படலங்களை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி இதுவரை 90 டன் எண்ணெய் கசிவுகள் அகற்றப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த பணிகள் இன்று மாலை அல்லது நாளை காலையுடன் முடிவடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அவர்கிட்ட உள்ள அந்த ஆயில் பூம் மற்றும் அப்சார்பண்ட்டை வச்சு ட்ரை பண்ணாங்க. பாறைகளுக்கு பக்கத்தில் வந்து செட்டில் ஆனதால் அந்த அதை வந்து பிரித்தெடுக்கிறதுக்கு முடியலை. அவங்களோட கைடன்ஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். அப்புறம் சூப்பர் சக்கர் வச்சு பண்ணோம். சூப்பர் சக்கர் வச்சு பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா 100% நம்ம அந்த டேங்கரில் எடுக்கும்பொழுது 20% ஆயிலும் 80% வந்து கடல் தண்ணியும் கலந்து வந்தது. ஸோ இந்த மெத்தடில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து அந்த சூப்பர் சக்கர்லேயும் வரல. ஸோ அதனால் வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் எப்படியும் முடிக்க பார்க்குறோம்.